உலகின் இன்றைய தலைப்புச் செய்திகள். சகாரா பாலைவனத்தில் இருந்து ஸ்பெயினை நோக்கி வீசிய மணல் புயலால் பல்வேறு பகுதிகள் புழுதி மண்டலமாக காட்சியளித்தன. ஞாயிற்றுக்கிழமை முதல் வீசி வரும் செஸ்லியா புயலால் காற்றின் தரம் கடுமையாக பாதிப்பு. மாட்ரிட் நகர வீதிகள், வாகனங்கள், வீட்டு மாடி எங்கும் படிந்திருந்த புழுதியை பொதுமக்கள், கடை உரிமையாளர்களும் சுத்தம் செய்தனர். ரஷ்யவான் தாக்குதலில் வீரமரணம் அடைந்த உக்ரைன் நாட்டு ராணுவ வீரர்களின் உடல்கள் அரச மரியாதையுடன் அடக்கம். போலந்து நாட்டு எல்லை அருகே அமைந்துள்ள உக்ரைன் நாட்டு ராணுவ தளம் மீது ரஷ்ய படைகள் நடத்திய வான் தாக்குதலில் 35 பேர் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் உள்ள ஈபிள் கோபுரத்தின் உச்சியில் ஆண்டெனா ஒன்று நிறுவப்பட்டுள்ளதால் அதன் உயரம் மேலும் 20 அடி அதிகரிப்பு. தற்போது 20 அடி உயர டிஜிட்டல் ரேடியோ ஆண்டெனா ஒன்று ஹெலிகாப்டர் மூலம் ஈபிள் கோபுர உச்சியில் இறக்கப்பட்டு பணியாளர்களால் 10 நிமிடங்களில் பொருத்தப்பட்டது. சீனாவில் கொரோனா கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதால் டொயோட்டா, வோல்க்ஸ்வேகன், ஆப்பிள் போன்கள் தயாரிக்கப்படும் ஃபாக்ஸ்கான் உட்பட பல்வேறு தொழிற்சாலைகளில் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் கடந்த ஆண்டு பதிவான மொத்த கொரோனா பாதிப்புகளை விட கடந்த 2.5 மாதங்களில் அதிகம் பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல். கொரோனா பெருந்தொற்று காரணமாக விதிக்கப்பட்ட சர்வதேச விமான பயணம் தொடர்பான எல்லா கட்டுப்பாடுகளையும் வருகின்ற 18ஆம் தேதி முதல் ரத்து செய்வதாக பிரிட்டன் அரசு தெரிவிப்பு. இந்த நிலையில் வரும் 18ஆம் தேதி முதல் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாத சர்வதேச பயணிகளும் கூட கட்டுப்பாடுகளின்றி பிரிட்டனுக்குள் வரலாம் என்றும் அறிவிப்பு. உக்ரைன் தலைநகர் கீவில் நேற்று இரவு முதல் முழு ஊரடங்கு அமுல்படுத்தப்படுவதாக அறிவிப்பு. அந்நாட்டு நேரப்படி நேற்றிரவு 8 மணி முதல் அமுலுக்கு வரும் ஊரடங்கு வருகின்ற 17ஆம் தேதி காலை 7 மணி வரை 36 மணி நேரத்திற்கு அமுலில் இருக்கும் என்று கீவ் நகர மேயர் அறிவிப்பு. வெடிகுண்டு தாக்குதலில் இருந்து தப்பிக்க முகாம்களுக்கு செல்ல மட்டுமே மக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தகவல். உக்ரைன் ரஷ்யா இடையிலான சைபர் தாக்குதலில் உக்ரைன் வெற்றி பெற உலகம் முழுவதும் இருந்து 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட தன்னார்வ ஹேக்கர்கள் உதவி வருகின்றனர். ஐடி ஆர்மி ஆஃப் உக்ரைன் என்ற டெலிகிராம் குழு மூலம் இந்த தன்னார்வலர்கள் செயற்படுகின்றனர். குறிப்பாக இவர்களுக்கு ரஷ்ய இணையதளங்களை குறிவைக்கும் வகையில் பணிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தகவல். 2030ஆம் ஆண்டு வரை விண்வெளி நிலையத்தில் இருந்து பணிபுரிய வேண்டும் என்று அமெரிக்காவின் நாசா, கனடா, ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ளன. ஆனால் ரஷ்யா இதற்கு மறுத்துவிட்டதாக தகவல். உக்ரைன் மீது தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்த சீனாவிடம் ட்ரோன்களை ரஷ்யா கேட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவின் நெருங்கிய கூட்டாளியான சீனா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயற்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும் பைடன் அரசுக்கு இது பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள ஹபிஜாபாத் நகரில் நடைபெற்ற அரசியல் பேரணியில் கலந்து கொண்டு பேசிய இம்ரான்கான் எதிர்க்கட்சிகளை கடுமையாக சாடியுள்ளார். பேரணியில் அவர் பேசும் போது, உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவதன் மூலம் எனது அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சிக்கும் சக்திகளுக்கு எதிராக நாட்டு மக்கள் எனக்கு துணை நிற்பார்கள். எஞ்சியிருக்கும் எனது பதவிக்காலத்தில் பாகிஸ்தான் சிறந்த நாடாக மாறப்போகின்றது. அரசாங்கம் அறிவித்துள்ள சலுகைகள் விரைவில் பலனை தரும். உருளைக்கிழங்கு மற்றும் தக்காளி விலையை அறிய நான் அரசியலில் சேரவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சந்தித்து வரும் பொருளாதார சரிவுக்கு மத்தியில் இந்தியாவிடம் கடன் உதவி பெற கையெழுத்திடுவதற்காக அந்நாட்டின் நிதியமைச்சர் பசுல் ராஜபக்ஷ நேற்று புதுடெல்லிக்கு புறப்பட்டார். 2 நாள் பயணமாக இந்தியா வரும் பசுல் ராஜபக்ஷ மத்திய அரசுடன் முக்கியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாகவும் தகவல். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.